ஏடி, நீ பாடுறதெல்லாம் மனுஷன் கேட்க முடியுமா? சே, காதுல இருந்து ரத்தமாவும் வருது. வாயை மூடித்தோல. உனக்கு போறானடி, என் குரல பத்து போறான. ஆஹா, அம்மா சிக்கன் வறுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நினைக்கேன். ஸ்மெல்லு தூக்குது இங்கே வரைக்கும். சாரி, நீ இதுக்குதான் லாக்கி. நல்லா மூப்பு முடிச்சுட்டே சீப்ப, நான் அம்மாட்ட போய் பீஸ் வாங்கி சாப்பிட போறேனே. நீங்க டிவி பார்த்துட்டு கேட. பாப்பா, அக்காக்கு ஒரே ஒரு பீஸ் வாங்கிட்டு வா அம்மாட்ட. இப்போ மட்டும் பாப்பா வாம் பாப்பா. மற்ற நேரம் மட்டும் ஏடி போடி பன்னீர் வைய வேண்டியது. அவளுக்கு தேவைனா மட்டும் பாப்பான்னு கூப்பிடுவான். அவளுக்கு தேவைன்னா நீ கிச்சனுக்கு வந்து எடுத்து தின்னு. மா மா, மற்ற நேரம் ஒரு நாளைக்கு கிச்சன் பக்கம் வரமாட்டாளுங்க. இப்போ பாரு, சிக்கன் வறுக்க ஆரம்பிக்கையே மொப்பம் முடிச்சுட்டே வந்துட்டா ஒருத்தி. மா, சிக்கன் வாடா ஹால் உரைக்கி மூக்கு தொலைக்குது. ஒரே ஒரு பீஸ் மட்டும் எடுத்துக்கிறேமா. ஒரு வேலை சொன்னால் பார்க்குறீங்களா? அக்காவை தங்கச்சி ரெண்டு பேர் எப்போ பார்த்தாலும் செல்லையே நோண்டிட்டு இருக்க வேண்டியது. திங்க நான் மட்டும் வந்துடுதாளுங்க கிச்சனுக்கு. ஆ, சுடுது சுடுது, ஒரே ஒரு பீஸ் மட்டும் எடுத்து வாயில் போட்டுக்கிறேமா. இப்போ எதுக்குமா அடிச்சிங்க? நீங்கள் தேவையில்லாமல் மரத்தை எடுக்கிறதுக்குள்ள அதுக்குள்ளே என்ன அவசரம்? போய் போய் வேலையை பாரு. போ, பாத்திரம் இருக்கு, வீட தூர் எதையாவது செய். எப்போ பார்த்தாலும் சும்மாவே சுற்றிட்டு இருக்க வேண்டியது. ஆமாம், என்னையை மட்டும் அடிச்சுட்டே இருங்க. உங்கள் மூத்த மகன் மட்டும் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்கா, அவளை எதுவுமே சொல்லிடாதீங்க. அவள் என் மகனை நீ யாருடி? எப்பப்பா, இந்த பிள்ளைகிட்ட ஒன்றும் பேச முடிய மாட்டேங்குது. போ, போய் உட்காரு. சாப்பாடு சோறெல்லாம் ஆக்கிட்டு எடுத்து வந்து தாரேன் சிக்கன். அப்போ தின்னுங்க, போங்க. போட்டு வேலையா பெயரு பார்த்துக்கோ. இப்போ நீ யாரோ நான் யாரோ, என் அக்கா கிக்கான்னு சொல்லிட்டு வந்துடாது. எனக்கு யாரும் அக்காவும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. நீ அவள் தான் சின்ன பிள்ளை மாதிரி பண்ணிட்டு இருக்கா. நீ இப்படியா பண்ணிட்டு இருப்ப? நம்ம பாப்பா நினைச்சு விட்டுணும். காலேஜுக்கு போய் பெரிய பிள்ளையா இருக்க. இப்படியா சின்ன பிள்ளை மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. ரெண்டு ஒரு எல்கேஜி பிள்ளை மணிக்க. எனக்கெல்லாம் பண்ண தெரியாதுப்பா. நீ வேணா பண்ணிட்டா, நான் நல்லா சாப்பிடுறேன். சரி, நீ நான் சொல்றதெல்லாம் மட்டும் கடைக்கு போய் வாங்கிட்டு வா. பக்கத்து கடையில நம்ம பண்ணலாம்னு அங்க பாருங்க. இந்த சிரிப்பு சத்தம் பலமா இருக்கு. இப்ப என்னடி ரெண்டு சண்டை போட்டுட்டு போனீங்க? ஏம்மா, சண்டை போட்டா அதுக்கிட்ட திருப்பி நாங்க பேசவே கூடாதா? நீங்க நல்லா சண்டை போட்டு என்ன டென்ஷன் ஏத்துட்டு பேசுவீங்க. எனக்கு ஒருவேளை ஓட மாட்டேங்குது நீங்க சண்டை போடுறத. ஆனா இங்க நீங்க ரெண்டு பேரும் உட்காந்து நல்லா பல்ல கமிச்சிட்டு இருக்கீங்க. அம்மா, அக்கா தங்க சண்டைன்னா அப்படித்தான் இருக்கும். அதெல்லாம் நீங்க கண்டுக்காருங்க. கரெக்டா சொன்ன சாரி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்க வீட்டுலயும் சண்டை எல்லாம் நடக்கும்னா மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க.